அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவாஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை தான் பார்க்க போறோம். அதாவது புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு எல்லோருமே சென்று வரக்கூடிய ஒரு வழக்கமானது இருக்குங்க. ஆனா இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு இந்த குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்கள் கட்டாயமாக செல்வதற்கு முன்பாக இந்த வீடியோ பதிவுகளை நீங்க பார்க்கணுங்க. அதாவது தனுசு, சிம்மம் மற்றும் கும்பம் இந்த மூன்று ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி திருப்பதி ஏழுமலையான் சென்று தரிசனம் செய்யக்கூடாதாங்க. அப்படி நீங்க சென்று தரிசனம் செய்துட்டு வருவதால உங்களுக்கு நல்லது எதுவும் நடக்காது. அதே போல நீங்க கடனாளி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் சொல்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, உண்மையாலுமே திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு எந்தெந்த ராசிக்காரர்கள் போயிட்டு வருவதால அவங்களுடைய வாழ்க்கையில திருப்பம் ஏற்படும், எந்த ராசிக்காரர்கள் போகாம இருப்பது நல்லது, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மர்மமான காரணங்கள் ஆனது என்ன, ஏன் இந்த மூன்று ராசிக்காரர்கள் மட்டும் போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க என்பது குறித்த பல முக்கியமான தகவலையும் இந்த வீடியோல நாம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருப்பதிக்கு சென்று வருவதால மூன்று விஷயங்களானது நடக்கக்கூடுமாம். அதாவது சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருப்பதி சென்று வந்த உடனேயே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் நல்ல முன்னேற்றங்களும் தொழிலையும் குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா ஏற்பட ஆரம்பிக்குங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது ரகம் அவங்களுக்கு முதலில் பார்த்தீங்கன்னா, அதாவது திருப்பதி சென்று வந்த உடனேயே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏற்றமானது ஏற்படுங்க. எந்த அளவுக்கு வேகமாக ஏற்றமானது ஏற்படுதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவிலேயே ஒரு சில பிரச்சனைகளும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இழப்புகளும் ஏற்படுமாங்க. இன்னும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு திருப்பதி சென்று வந்தாலும் பார்த்தீங்கன்னா எந்தவித பெரிய மாற்றமும் ஏற்படாமலேயே இருக்குமாம். ரொம்ப நாட்களுக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு சென்று வந்த பலனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்குமாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக சொல்கிறாங்க. அதாவது அவங்களுடைய ராசி லக்னத்தை வைத்து இது போன்ற மூன்று விதமான பலன்களானது திருப்பதிக்கு சென்று வருவதால் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோதிட ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு சென்று வருவதால் ஒரு நல்ல பவர், அதாவது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு உடனடியாக கிடைக்குது இல்லையா, அதற்கு ஒரு சில காரணங்களும் சொல்கிறாங்க. அங்கு சந்திரனுடைய ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்காங்க. அதனால தான் அங்கு சென்று வந்தாலேயே வாழ்க்கையில் திருப்பங்களானது ஏற்படுவதாகவும், அதே போல் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே இரண்டாவது பணக்கார கடவுளாக இருப்பதற்கு சந்திரனுடைய ஆதிக்கம் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஜோதிட அடிப்படையில் சொல்லிக்கொண்டு இருக்காங்க. அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் சந்திரன் சரியான இடத்துல அமைந்து விட்டாலேயே அவர் கட்டாயம் பார்த்தீங்கன்னா யோகக்காரனாகத்தான் இருக்க முடியுங்க. நம்முடைய இந்திய நாட்டிலேயே சந்திரனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருப்பதி மலை தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஒளிக்கதிர்கள் அதிகமாக படக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதனால தான் இங்கு செல்வ வளமானது எப்போதுமே நிறைந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சாதாரணமாகவே நம்ம திருப்பதி என்று சொன்னாலே நம்முடைய நினைவிற்கு முதலில் வருவது என்னவோ லட்டு தாங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுடைய கூட்டம். திருப்பதிக்கு சென்று வந்தால் திருப்பமானது ஏற்படும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்வதை நம்ம கேள்விப்பட்டு இருப்போங்க. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு சென்று வந்தோடனேயே நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்முடைய மன ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குங்க. எதையுமே நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படுங்க. இதன் மூலமாகவே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா விஷயங்களையுமே நல்லபடியாகவே செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நமக்குள்ளே ஏற்படுவதன் காரணமாக நம்ம எல்லா காரியங்களிலுமே விரைந்து செயல்படுவோம், நமக்கு நல்லதே பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடுங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயமானது மறுக்க முடியாத ஒரு உண்மையாகவே இருந்து கொண்டே இருக்கிறது. பக்தர்களுக்கு பெருமாள் பார்த்தீங்கன்னா வேண்டிய வரத்தை வேண்டிய உடனேயே கொடுக்கக்கூடிய கலியுக தெய்வமாகத்தான் இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் பார்த்தீங்கன்னா நமக்கு காட்சி கொடுத்து இருக்காருங்க. மேலும் எந்த ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு சென்று வந்தால் யோகம் கிடைக்கும், அதே போல் திருப்பதியில் பெருமாளை தரிசனம் செய்ய அதிக நேரம் காத்து இருப்பதற்கான காரணம் என்ன என்பதோடு திருப்பதி மட்டும் எப்போதுமே செல்வ செழிப்போடு இருப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத எல்லாமே நம்ம டீட்டெயிலாகவே பார்க்கலாங்க.
ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் சந்திரன் பார்த்தீங்கன்னா சரியான இடத்துல அமைந்து விட்டால் அவர் நிச்சயமாக யோகக்காரனாகத்தாங்க இருக்க முடியும். நம்முடைய இந்திய நாட்டில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னா அது இந்த திருப்பதி மலை தான். இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த செல்வ வளம் அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதாவது உலகத்துடைய இரண்டாவது பணக்கார கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவில் தாங்க. இதோடு மட்டும் கிடையாதுங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமானுஜரின் எந்திர சக்கரங்கள் பதிக்கப்பட்டு இருப்பதும் ஒரு காரணமாகவே அமைந்து உள்ளதுங்க. அதாவது இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் நமக்கு இருக்கக்கூடிய ஜாதக தோஷமாக இருந்தாலும் சரிங்க, ஏதாவது செய்வினை தோஷமாக இருந்தாலும் சரி, இல்லை அதுவும் இல்லை உங்களுக்கு ஏதாவது புத்திர தோஷம் இருக்குது அப்படின்னாலும் சரிங்க, அதற்கான விரைவான தீர்வானது கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் பார்த்திங்கனா உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வாஸ்துப்படி பார்க்கும்போது ஒரு இடத்துல வந்து வடகிழக்கு மூலையானது பள்ளமாகவும் தெற்கு பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து உயரமாகவும் இருந்தால் அந்த இடம் பார்த்தீங்கன்னா பிரபலம் அடைந்ததாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜோதிட ரீதியாக சொல்கிறாங்க. அப்படியே தாங்க நம்முடைய திருப்பதியும் இருக்குது. அதாவது திருப்பதியில் வடகிழக்கில் பார்த்தீங்கன்னா அருவி பள்ளத்தாக்கும் தெற்கில் பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியும் இயற்கையாகவே அமைந்து உள்ளதால் தான் சொல்லவே தேவையில்லைங்க இந்த திருப்பதியானது எவ்வளவு பிரபலம் அடைந்து இருக்குது அப்படிங்கிற விஷயம் நம்முடைய எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தாங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. செல்வம் கொட்டோ கொட்டு என்று கொட்டி பேர் புகழோடு உச்சியில் நிற்கின்றதுக்கு இதுவும் ஒரு காரணமாக பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதாவது வாஸ்துப்படி வடகிழக்கு முலையானது பள்ளமாகவும் தெற்கு பகுதி உயரமாகவும் இருப்பதால தான் இப்படி இது செல்வ செழிப்போடு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. பிரபஞ்சத்தின் சக்தி பார்த்திங்கன்னா நேரடியாக இந்த மலையில் வந்து அதிகம் ஈர்க்கப்படுவதால தான் அங்கே செல்லக்கூடிய பக்தர்களுடைய மனதும் பார்த்திங்கன்னா நேர்மறையாக சிந்திக்க தொடங்கி விடுவதாகவும் நம்பிக்கை தானாகவே அதிகரித்து விடுவதாகவும் சொல்லப்படுது. அதோடு மிக முக்கியமான விஷயம் மனக்குழப்பமானது தீர்ந்து விடுது. அதே மனநிலையில் நாம் வீடு திரும்பும் போது அந்த சூழ்நிலையில் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலுமே அது நமக்கு நிச்சயமாகவே வெற்றியை தேடித்தந்து விடுகிறது. குறிப்பாக திருப்பதிக்கு நடைபாதையாகவே நடந்து செல்பவர்கள் மேல் நோக்கி தலை நிமிர்ந்து நடந்து செல்வதால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய மூலாதார சக்கரங்கள் சீராக இயங்க தொடங்குகிறது. தோல் பிரச்சனை உள்ளவர்களும் சந்திரபுத்தி உள்ளவர்களும் திருப்பதி மலை மேலே நடந்து செல்வது மிகவுமே நல்லதுங்க. குறிப்பாக திங்கட்கிழமை அன்று திருப்பதிக்கு சென்று தங்கினால் அதிகப்படியான பலனை நம்மளால் பெற முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. திருப்பதிக்கு சென்றால் அந்த மலையுடைய மேல் 10 மணி நேரத்திற்கு மேல் இருந்து தரிசனம் செய்வது பக்தர்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் என்ற ஒரு சாஸ்திரமும் பார்த்திங்கன்னா இருக்குங்க. அதாவது இதனால தான் பக்தர்கள் ஒரு இடத்துல வைத்து பல மணி நேரங்கள் கழித்து பெருமாளை தரிசனம் செய்வதற்கு அனுப்பி வைக்கிறார்களாம். பெருமாளை தரிசனம் செய்வதற்காக காத்திருந்த அந்த சமயத்தில் பெருமாளை மனதார நினைத்து அந்த புண்ணிய பூமியில் தியானம் செய்வது நமக்கு பல கோடி புண்ணியத்தை தேடித்தருமாங்க. இது நம்மில் பல பேருக்கு புரிவதே கிடையாது. திருப்பதி சென்றால் அந்த குடோனில் போட்டு அடைத்து விடுகிறார்கள் அப்படின்னு திட்டிக்கொண்டே இருப்பவர்கள் இன்றளவுக்குமே ஏராளமாக உள்ளார்கள். இனியாவது திருப்பதிக்கு சென்றால் அந்த புண்ணிய இடத்துல மனதை அமைதியாக வைத்து தியானம் செய்ய பழகிக்கொள்ளுங்கள். அந்த இடத்துல நம்ம தியானம் செய்வது பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு அதீத கோடி பலன்களை உடனடியாகவே பெற்றுத்தரக்கூடுங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயமானது அந்த கோவிலில் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படி நம்ம செய்யக்கூடிய அனைத்து விஷயத்துக்கு பின்னாலேயும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மர்மமான காரணங்களானது புதைந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்த விஷயம், அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், விருச்சகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரர்கள் மற்றும் இந்த லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்கள் பெருமாளை எப்போது வேண்டும் என்றாலுமே திருப்பதிக்கு சென்று தரிசனம் செய்யலாங்க. அதாவது ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 முறை 12 முறை கூட போயிட்டு நீங்கள் அந்த பெருமாளை தரிசனம் செய்துட்டு வரலாங்க. ஆனால் எப்போதெல்லாம் திருப்பதிக்கு சென்று வருகிறீர்களோ அப்போதெல்லாம் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமானது இந்த ராசிக்காரர்களுக்கு காத்தி இருக்குது அப்படிங்கிறதுல எந்தவித டவுட்டும் வேணாங்க. இந்த ராசிக்காரர்களில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் திருப்பதிக்கு சென்று வந்த பிறகு உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றம் என்ன அப்படிங்கிற விஷயத்த கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா சிம்மம், தனுசு, கும்பம் இந்த 3 ராசி மற்றும் 3 லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நீங்கள் பெருமாளை சென்று தரிசனம் செய்துட்டு வாங்க. அதுவே
உங்களுக்கு போதுமானது, அப்போது தான் பெருமாளுடைய முழு ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் போகக்கூடாதுன்னு இல்லை, சிம்மம் தனுசு மற்றும் கும்பராசிக்காரர்கள் வருடத்திற்கு ஒரு முறை சென்று வாங்க, உங்களுக்கு முழுமையான பெருமாளுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.